யாதும் ஊரே யாவரும் கேள்வி நானுங்க நண்பன் நாம இன்னைக்கு வந்திருக்கோம்னா புகார் நகரம் என்று அழைக்கப்படுற காவிரி பூம்பட்டினத்துல வந்திருக்கோம். அந்த காவிரி பூம்பட்டினம்ங்கிற ஊர் எங்க இருக்குன்னா பூம்புகார் பக்கத்துல தான் இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் காவிரி பூம்பட்டினம் பேர் வர காரணம் என்னன்னா கர்நாடக மாநிலத்துல தூங்குற காவிரி ஆறு இந்த பூம்புகார் அருகே உள்ள கடற்கரையில காவிரி பூம்பட்டினம்ங்கிற ஊர்ல தான் கலக்குது. அதனால இந்த ஊருக்கு காவிரி பூம்பட்டினம் அழைக்கப்படுகிறது. இந்த புகார் நகரம் தமிழர்களின் முதல் நாகரிகம் தோன்றிய இடமாகவும் முதற்கால சோழர்களின் தலைநகரமாகவும் சோழர்களின் வணிக துறைமுகமாக இந்த இடம் இருந்துள்ளது. தமிழ் இலக்கியங்களில் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தின் தலைவி கண்ணகி பிறந்த ஊர் இந்த பூம்புகார் என்று அழைக்கப்படுகிற காவிரி பூம்பட்டினம். இதுலேருந்து நேராக போறதா சிலப்பதிகார கலை கொடுத்த வழி. நம்ம இப்படிதான் உள்ள போனோம். இந்த வழிதான் துறைமுகத்துக்கு போகிற வழி. நம்ம கடைசியில் துறைமுகத்துக்கு கூட போயிட்டு வரலாம். இதுக்கப்புறம் நமக்கு பைக் எல்லாம் அலோடு கிடையாது. நம்ம அங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு நடந்து தான் போனோம். இதான் அந்த கலைக்கூடம். இப்போ இந்த சிலப்பதிகார கலைக்கூடத்தில் யாரையும் அலோவ் பண்ணது கிடையாது. பொறுப்பு போயிட்டு இருக்கிறதுனால இப்போ அலோடு கிடையாது. இந்த கலைக்கூடத்துக்கு உள்ளதான் இளங்கோடிகளுக்கும் கரிகாலனுக்கும் வந்து மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. அது உள்ளே இப்போ நம்மளை அலோவ் பண்ணுறது கிடையாது. இதுலேருந்து நேராக தான் அந்த பீச்சுக்கு போகிற வழி. அந்த ஒரு சிலை தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து கண்ணைக்கூட சிலை. கடலை பார்த்து இருக்க மாரி இருக்கும். இது வந்து 1972 அப்போதைய முதல்வர் தமிழக முதல்வரான கலைஞரால் கட்டப்பட்டது. வாங்க இந்த சிலையை போய் பார்க்கலாம். ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்கும். அப்புறம் வந்து இந்த கருவாட்டு நிறைய விற்பாங்க. ஃபுல்லாகவே இந்த கருவாட்டு கடைகள்லாம் அதிகமாக இருக்கும். நாங்களும் போயிட்டு இந்த கருவாட்டெல்லாம் போட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். அவங்க எல்லாரும் இந்த கருவாடு வாங்கிட்டு போறீங்கன்னு கேட்டாங்க. பீச் கைத்தாப்ல வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்கு. இந்த ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாடல்ல கட்டியிருக்காங்க. இந்த சுற்றுலாத்தலம் வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம மிக மோசமா தான் இருக்கு. இங்க உள்ள எல்லா சிற்பங்களும் எல்லா கட்டிடங்களும் வந்து பராமரிப்பற்ற நிலையில தான் காணப்படுது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடம் இருக்கு. இந்த கண்ணகி சிலைக்கு வலதுபுறத்துல வந்து ஒரு கல் கோபுரம் ஒன்று இருக்கு. வாங்கி பார்க்கலாம். இது அந்த நெடுங்கல் மன்றம். அது இப்ப எப்படி இருக்குன்னு இந்த டிராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும்.